1956 நான் அந்த ராசிபுரம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராசிபுரத்தில் என்னுடைய ஸ்கூல் பீரியடு முடிஞ்சு அதான் அப்போ ஸ்கூலில் டென்த்து ஃபெயில் ஆனதுனால மீண்டும் படிக்கணுங்கிற ஆசையும் எனக்கு அந்த நேரத்தில் இல்லை. எங்கள் அப்பா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டார் நான் வந்து ஒரு நல்ல இதுக்கு ஒரு என்ஜினியராகவோ ஒரு டாக்டராக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நான் தான் மூத்த மகன். இந்த ஆசையை நான் என்னால் நிறைவேற்ற முடியாமல் போனாலும் என்னுடைய தாய் மாமன் அவருக்கு வந்து இது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸை பற்றி அவருக்கு தெரியும். ஏன்னா இப்போது சேர்ந்த அவர் வந்து வந்திருக்கார். அது அதை வச்சுட்டு நான் வந்து அப்போவே வந்து ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் மீட்டிங்கு வர்ற தலைவர்களுடைய இதெல்லாம் வரைகிறது, அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குறது, இப்படி இருக்கிறதுனால இந்த லோக்கலாக எல்லோரும் நான் வந்து படம் போடுறேன் படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த இதில் உற்சாகப்பட்டது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து டிராயிங் மாஸ்டர் உற்சாகப்படுத்துவாங்க. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இவர் ஹெச்வி ராமகோபாலன் இயர்ஸு, ரெண்டாவது வந்து அந்தோணி மாஸ்டர். இது இடையில வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார் சந்தானத்தை லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணார். அப்போது 3 வருஷம் அவர்கிட்ட நான் வந்து பெயிண்டிங் படித்தேன். இந்த முன்னால் படிக்கும்போது ஹெச்வி ராமகோபால் வந்து ஓவியத்தினுடைய அடிப்படையை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப டீப்பாக என்கரேஜ் பண்ணுவார். இந்த டிராயிங் எல்லாம் பண்ணால் அனாட்டமின்னா அவர் தான் ஒரு கோடு போட்டால் அந்த ஃபோட்டோகிராஃபை விட அவ்வளோ ஷார்ப்னஸ் அது புரிஞ்சு பண்ணிக்கும். தெலுங்கு அன்பூர் தாஸ் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டு டீச்சர்ஸ் விட நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்த்துட்டு வருவேன். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களும் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. நானே போய் வந்து அறிமுகிக்கிறது, அப்புறம் அவங்க அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்க ஒர்க்கை காட்டுங்கன்னு கேட்குறது, அது மாதிரி ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்டை நான் உருவாக்கினுடைய விளைவு அந்த காலேஜில் படிக்கிற காலங்களில் நான் தெரிஞ்சுக்க விஷயம். நான் வெறுமனே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வாழ்ந்துருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பேரை பற்றி இவர்களுடைய ஒர்க்கினுடைய வேரியேஷனை பற்றி எனக்கு தெரியாது. தமிழ்நாடுல வந்து மெட்ராஸ் காலேஜ் ஃபர்ஸ்டில் ராய்ச்சோத்தில் இருக்கும்போது நார்த்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே காலேஜில் படித்தாங்க. பெங்காலிஸு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, இது மாதிரி கேவே ஹெச்வி ராமகோபாலன்லாம் ஆந்திராக்காரன், இது மாதிரி நிறைய பேர் அடையார் சீனிவாசு, சுல்தான் அலி, நிறைய எண்ணற்ற ஓவியர்கள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்து பெருமையாக படித்தாங்க. எனக்கு இதில் எப்படி ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்த ஒரு கௌரவமும், அது மாதிரி கல்கட்டா இதில் படித்த ஒரு இதோ, அது மாதிரி இந்த 3 ஸ்கூல் தான் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டையே கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவதுமா நான் வந்து ஆர்ட்டுங்கிற ஒரு தெளிவு ஏற்படும் போது என்னுடைய ஒர்க்கை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4 பேருக்கு அந்த ஒர்க்கை பற்றி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லும்போது ஒரு குழந்தைய வந்து 4 பேர் பாராட்டும் போது வந்து ஒரு தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ இருக்குதோ அது மாதிரி எனக்கு அந்த சந்தோஷமும் கர்வமும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அது ஓ இந்த ஒர்க்கு இவ்வளோ லைக் பண்ணுறாங்க, இவங்க மட்டும் இல்லை மற்றவங்க கூட எந்த எக்ஸிபிஷனில் என்னுடைய ஒர்க்குங்கும் போது அவங்க வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்டைலு எப்படி நாம் பாதுகாக்கணும், இதிலேருந்து என்ன மாறுபாடுகளை அது அழியாமல் அந்த மரபு அழியாமல் நாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இதாச்சு. அப்போ சந்தோஷ் சில நேரங்களில் சொல்லுவார், எவ்வளவு ஆர்டிஸ்டுடையா அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி இருக்கணும், அதுதான் சிக்னேச்சர். நம்ம பெயிண்டிங் அங்கே இருக்குது, டிஸ்டன்ஸ் வரணும், கையெழுத்து பார்த்து வர்றது இல்லை. ஆனால் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துவாட இது ரவிவர்மா, இது வந்து பிக்கோசோ, இதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுதான் சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சர் நம்மளுடைய பெயிண்டிங்கில் இருந்ததுன்னா அது அவங்கள வரவழைக்குது.
நான் வந்து நிறைய போர்ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அந்த டைமில். அல்போன்சோ இதெல்லாம் அதான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். அல்போன்சோ வந்து பான்சால்ஸ் மாதிரி அங்கே காலேஜ் பாஸ்லேயே ரெண்டு ஆயில் பெயிண்டிங் போர்ட்ரேட் ஜீனியஸு ரெண்டு பேர் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த டைமில் வந்து அத்வானிதாஸு சந்தான்ராஜ். சந்தான் ராஜுக்கிட்ட போர்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக எத்தனையோ ஃபார்மர்ஸ் வந்து டைம் கேட்டுருப்பாங்க அவர்கிட்ட. அதனால் இதெல்லாம் இது பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் வந்து அந்த போர்ட்ரேட்டில் இன்வால்வ் ஆனோம். போர்ட்ரேட் ஸ்டடின்ட்டு காலேஜில் இல்லாமல் வேறு வெளியில் கூட நாங்கள் இது மாதிரி பண்ணால் பணத்துக்கு பணம் வரும், ஒரு பாராட்டுவோம். ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிக்கிறவங்க பெரிய ஒரு ஐ சொசைட்டியில் இருக்கிறவங்க தான் வரைஞ்சிப்பாங்க. மற்றபடி ஒரு பாமரரோ மற்ற சாதாரண ஃபோட்டோ எடுத்துக்காங்க. என்னுடைய தேரியை வந்து என்னங்கன்னா உள்வாங்கி வெளிவிடுது, அதாவது பிரணயம் மாதிரி காற்றை உள்வாங்கி வெளிவிடும்போது பியூரிஃபை பண்ணி அதை வெளியே விடுறோம். அதே மாதிரி நான் வந்து பார்க்குறத அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ரோட்டில் 15 பேர் 20 பேர் லேடிஸு ஜென்ஸு எல்லாம் இன்சிடென்ட் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், இதெல்லாம் பார்க்குறோம். பட் வி ஆர் நாட் இமிடியட்லி ரியாக்டட் ஆன் தட். வி ஆர் நாட் டீப்லி அப்சர்விங் தட் பிஃபோர் ஹூஆர் கம்மிங் ஆர் ஹூஆர் இஸ் பாசிங். ஸோ சம்டைம்ஸ் சம் பீப்புள் மே அட்மையர் யூ, தட் யூ ஹாவ் டு அப்சர்வ். அந்த அப்சர்வேஷனை இட் இஸ் பிகம் மை ஸ்டடி. வென் ஐ கம் டு மை ரூம் ஐ இமீடியட்லி ரீகலெக்ட் லைக் எ கேமரா. அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்ப்பேன். அதுதான் அந்த மாதிரி அந்த லேடி. அந்த காஸ்டியூம்ஸு வந்து நான் இது பண்ணும்போது சந்தான் ராஜ் சொன்னேன், டோன்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தி காஸ்டியூம்ஸ். சி, யுவர் எ பெயிண்டர் ஆர்டிஸ்ட், யுவர் இன்வால்மெண்ட் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசிக்கல் பியூட்டி. டோன்ட் கேர் தோஸ் ஹூ ஆர் கம்மிங் அண்ட் ரொம்ப பந்தர போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப காம உணர்வு அதிகமாக இருக்குது. இது மாதிரி இந்த வல்காரிட்டியில் எப்படி தான் அவன் வந்து அதை படத்தை வரைஞ்சிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுறான். அவனுக்கு அவன் வீட்டில் யாருமே திட்டது கிடையாதா, அவங்க வீட்டில் பொம்பளைங்களே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஐ நெவர் டச் இட், ஐ நெவர் செப்பரேட் இட். வென் ஐ டூ எனி ஃபீமேல் ஃபிகர் ஐ நெவர் கேர் த பீப்புள் வென் தே ஆர் சீயிங் தட். வென் ஐ டூ த எனி நியூடு ஐ நெவர் சீ வித் பேக் வாட் தே ஆர் வெதர் தே ஆர் லாஃபிங் கிரிட்டிசைசிங். நன் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் வாட் ஐ ஆம் இன்வால்வ், வாட் ஐ அப்சர்வ், வாட் ஐ ஹவ் டேக்கன். ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் ஆன் த கேன்வாஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் வித் மை ஓன் ஐடென்டிட்டி. Rajavelu is an artist who shares a complex relationship with the city of Chennai. His works themselves can be placed within the framework of the Madras art movement that emerged in Madras or Chennai in the 1960s. This is not only because the artist is based in Andhra Pradesh, but also because his works themselves draw upon the tradition of Lipakshi murals, leather puppetry and kalamkari traditions of the region. எனக்கு வந்து கேஜி சுப்ரமணியன் சொன்ன பழைய அட்வைஸ் டூரிங் த டைம் ஆஃப் 65 எனக்கு கொடுத்த அட்வைஸை வச்சுக்கிட்டு நான் வந்து தேடினேன். சித்தன வாசல் எல்லாத்தையும் தேடினேன். எல்லா இதுவும் வந்து பட்டீஸ்வரன் டெம்பிள், கும்பகோணம், மதுரை, இதெல்லாம் வந்து நான் அழகேன். டிராயிங் ஆஃப் நியூடு மீன்ஸ் நேக்கட் லேடி, யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் தி கலர். ஸோ ஃபார் தி கலர் காம்பினேஷன் யூ ட்ரை டு எக்ஸ்போஸ் ஃப்ரம் தி ஃபேப்ரிக் அண்ட் ஆஸ்டிப்ஸ்.
எல்லாம் அந்த டைமில் சினிமாவும் நாடகம் இல்லாத நேரத்தில் அது பெரிய திரைச்சலை அதில் வரைஞ்சி ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து வரைஞ்சி அங்கே போட்டுட்டு ஒருத்தர் வந்து விளக்கு கொடுப்போம் திரைச்சலை வச்சு விளக்கு கொடுப்போம் ஜனங்களுக்கு அதுதான் வந்து முறை அந்த நேரத்தில் பொதுவாக ஓவிய வடிவம் ரெண்டு ரெண்டு வகைப்படும் ஒன்று தோற்றத்தில் உள்ளதை உள்ளவாறே எழுதுவது உள்ளவாறே படைப்பது ஒன்று மற்றொன்று இயற்கையில் பார்த்த அந்த வடிவத்தை கற்பனையிலிருந்து மரபு வழி மாறாது வரைவது ஓவியங்களில் வந்து கோட்டோவியம் முக்கியமானது காலேஜில் நான் அல்பான்சோ வரதராஜன் ரெட்டப்பன் நாயுடு வந்து சீனியர் அவங்க ஆஞ்சநேயர் அருண்வாஸ் வாசுதேவ் ஆதிமூலம் சூரியமூர்த்தி அல்பான்சோ ஹரிதாசன் அப்போ ராஜவேலு எங்களோட நாங்கள்லாம் ஒன்றா படிச்சுட்ருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 தான் டெவலப்மெண்ட் பண்ணி ராஜவேலும் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிட்டு நல்ல ஒரு கோட்டை ஓவியனாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பெயரோடவும் இருந்தார் Verbally, Rajavelu denounces ornamentation as marring the honesty of the body of work. Rajavelu's use of color too heightens the impression of abstraction as color and form. The central concern for Rajavelu is the erotic feminine form depicted in poses and attitudes that evoke mythological and literary contexts. Rajavelu's works typically consist of rectilinear divisions of space, a device borrowed from the Lepakshi murals, within which images of women accompanying men and horses are arranged. His theorization of his work places much emphasis on the broken lines of his figures, as he believes these allow the viewer to imagine a narrative. Thus, the broken lines in Rajavelu's work are akin to the entry points of a building through which one can enter the figure and participate in it. என்னுடைய சிற்பங்கள் வந்து கிட்டத்தட்ட நானும் அதே கேரக்டர் என்னுடைய படைப்புகளை வரும்போது ஒரு இந்தியன் என்னுடைய ஸ்கல்ப்சரில் பார்த்து என்னுடைய சிற்பங்களை பார்த்து ரொம்ப பாராட்டுவான் அவன் என்னுடைய பாதிப்பு அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரெண்டு பேரும் என்னுடைய படைப்புகளை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருக்கான் எல்லோ அக்கர் ரெட்டு பேர்ன்ஸுனா கொஞ்சம் சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் க்ரீன் கொஞ்சம் எடுத்துப்பான் மிச்ச நேரத்தை ரொம்ப ஒரு க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரியான கலர்களில் தான் முக்கியமான ஒரு நாலஞ்சு கலர்லேயே ஒரு ஃப்ரெஷ் கலர்லேயே அவனுடைய ட்ராயிங்கில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது அவனோட ஒரு பெயிண்டிங்லேயே தனிப்பட்ட அவனுடைய பெயிண்டிங்லேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் ராஜவேலுக்கு ஒரு கிடச்சிச்சு பாலியல் சம்பந்தப்பட்ட சில ஓவியங்கள் ஒரு இரண்டு பெண்கள் டிராயிங் பண்ணுவாங்க பின்னாடி ஒரு ஹார்ஸ் ஒரு குதிரை ஒன்று போட்டு ஒரு அதனுடைய சிம்பாலிக்காக அந்த குதிரையை போடுவாங்க அந்த குதிரையெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிள் கோட்டோவியங்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது சிம்பிள் கலர் நான் சொன்ன கலர்களை வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தனித்தன்மையாக வாய்ந்த ஒரு தனி மனிதனாக தான் நான் ராஜவேலா நான் பார்த்துருக்கேன் ஆக ஒவ்வொன்றும் வந்து நம்ம மைத்தாலஜியில் கம்ப்ளீட்டாக டீப்பாக இன்வால்வ் ஆகிடும் ஏதாவது ஒரு கதை கேட்டோம்னா ஒரு பேர்டோ ஒரு அனிமலோ இல்லாமல் ஒரு கதை இருக்காது நான் வந்து மியூசியத்தில் ஸ்கல்ப்சர் செக்ஷனில் ரொம்ப இது பண்ணேன் அங்கேயே போய் ஸ்டடி பண்ணிக்கிறது சிவராமூர்த்தி இருக்கும்போது டைரக்டராக இருந்தார் அவர் என்ன அப்பப்போ வந்து பார்ப்பார் என்ன முடியலையா இன்னும் மணியாக போகுது மூட போகிறான் அப்படிம்பார் அப்புறம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் போகுது ரொம்ப டீப்பாக ஸ்டெப் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி ஹரிநாராயணா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் கோயிலுக்கு எல்லாம் போகுது நான் ஒரு நாஸ்திகனாக இருந்தபோது கூட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கேன் காரணம் வந்து அங்கே வர லேடிஸு அந்த மைத்தியினுடைய டீப்னஸ் அவங்க ஒர்ஷிப்பு அவங்க அவங்க காசிப்பு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அவங்க வந்து ப்ரேயர் இது
இதெல்லாம் வந்து என்ன வந்து நாட் ஓன்லி அனாட்டமி நாட் ஓன்லி ஃபிசிக்கல் பட் தி கலர்ஃபுல்னஸ் எல்லாருமே யூனிஃபார்மில் வர முடியும் வர்றதில்லை ஐ வில் ஃபர்கட் டு ஹூம் ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் டூ த வேர்ல்ட் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் இஸ் இம்மெட்டீரியல் வென் ஐ சிட் பிஃபோர் த கேமராஸ் சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு டூ சம் எக்ஸ்பெரிமெண்டல் திங் விச் ஐ ஆல்ரெடி டன் இன் தட் சம்திங் ஐ வாண்ட் ஆட் அண்ணன் ராஜவேலு வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு இளைய தலைமுறைகள் நாங்கள்லாம் வந்து கல்லூரியில் சேரும் பொழுது எங்களுக்கு ராஜவேலு பற்றியான ஒரு பெரிய இது உண்டு அப்போ என்னன்னாக்கா நான் கும்பகோணத்தில் வந்து 68 ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ராஜவேலு சூரியமூர்த்தி கேசிஎஸ் பண்ணிக்கர் இப்படி சேர்த்து பேசுவாங்க அவர் எப்படி இவங்க இல்லை ஒரே டைமில் இவங்களாம் நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க அந்த டைமில் இந்த சேம் பீரியடு அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு இவருடைய ட்ராயிங்ஸை பார்க்கணும் பொழுது ஒரு லேட்டராக ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு நான் சென்னையில் வேறு ஒரு திருமணத்தில் வேறு ஒரு ஆர்டிஸ்டோட திருமணத்தில் நான் பார்க்குறேன் அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அது இந்து அது பரோடாலாம் போயிட்டு வந்துட்டு இந்து வீட்டில் போயிட்டு வந்துருக்கேன் அப்போ இவர் தெரியறதுக்கு முன்னாடி இவருடைய ட்ராயிங்ஸை நான் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் இவர் வந்து நாங்கள் மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வந்து இவர் எம்எஃப்எஸ்என் பீரியடா இது என்ன இவர் எப்படி இந்த ட்ராயிங்கில் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு கிடைச்ச வெரி ஃபியூ ஆர்டிஸ்டில் தமிழ்நாட்டில் இவர் தான் எங்களுக்கு முன்னாடி இவர் சூரியமூர்த்தி ஆதி தட்சிணா ஆர்பி இப்படி வரிசையாக அப்படி ஒரு 4-5 பேரை நாங்கள் பார்க்கும்பொழுது இவங்க தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இது அந்த இது அதில் இவருடைய ட்ராயிங்கை நாங்கள் பார்த்தோனாக்கா இந்த லேயர் பை லேயர் ஒரு ஒர்க் பண்ணுறது அதில் ஓவர் தேட் இஸ் எம்போசிங் த ட்ராயிங்ஸு இந்த ட்ராயிங்ஸ் வெரி டெஃபினட் அண்ட் வெரி சிம்பிளிஃபைட் ட்ராயிங் அதுதான் இவ்வளவுக்கு பிறகு என்ன எவ்வளோ ட்ராயிங்கை குறைக்க முடியலாம் அப்படின்னாக்கா இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அப்போ இவருக்கு எங்கெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது இவர் முன்னாடி அப்கோர்ஸ் இவர் ஜாயின் பண்ணி விஜயவாடாவெலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்தூரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு விஜயவாடாவில் லாங் பீரியட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் இவருடைய வெதர் இஸ் ப்ராட் ஃப்ரம் தி லேபாக்ஷி ஆர் ஃப்ரம் தி கலம்காரி ஆர் வேர் இட் இஸ் காட் வெதர் இட் இஸ் தமிழ்நாடு நியூரல்ஸ்லேருந்து வந்ததா இப்படிங்கிறத ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரி தான் எங்களுக்கான ஒரு விஷயம் இது தான் இதிலிருந்து தான் அவர் வர்றாருங்கிற மாதிரிலாம் எங்களால் அருகிட்டு சொல்ல முடியாமல் இருந்த ஒரு காலம் நாட் ஓன்லி த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இந்த பிஹேவியர் ஆல்சோ ஏ நெவர் பாதர்ட் ஃபார் த டிசிப்ளின் அண்ட் ஆல் ஹி வில் பிரேக் த டிசிப்ளின் ஆக்சுவலி பட் அதில் பார்த்தா அது ஒரு உண்மை இருக்கும் நிறைய விஷயத்தில் நான் பொய் சொல்கிறாருமே அந்த பொய் உண்மையாகவே இருக்கும் உண்மை மாதிரியே தான் சொல்லுவார் ஆனால் உண்மையாகவே இருக்கும் அது அப்படி தான் சொல்லுவார் அவர் சிலதை நம்ம பிலீவ் பண்ண முடியாது பட் இட்ஸ் அ ட்ரூ அந்த பீரியடு ஒரு இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் அது இவர் வந்து அப்படி தான் சொல்லணும் இவர் இந்த இந்த மிகப்பெரிய கால நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அழகான படங்கள் மாதிரி ஒரு அழகான மனுஷன் நல்ல அற்புதமான ஒரு மனிதன் அதுதான் நம்ம வாட்டில் ஃபுல்லாக அவரை ட்ராயிங் பார்த்துட்டு இருக்கலாம் அதில் இன்னமும் குறைச்ச லைனை இதுக்கு மேலே குறைக்க முடியாதுங்கிறது மாதிரி தான் அவருடைய படம் பிறகு 63 வரைக்கும்
நான் சந்தித்த பழகிய எண்ணற்ற ஓவியர்கள் இன்னும் என் மனதில் இருக்கிறார்கள். இங்கிருந்து பரோடா அங்கு ப்ரொஃபசர் என் எஸ் பெந்த்ரே அவர்களை சந்தித்து அவர்கிட்ட நான் புண்ணியர் ஸ்காலராக இருக்கிறேன். சென்னையில் படிக்கும் போது எனக்கு ஆங்கில அறிவு கிடையாது. யாராவது என்னுடைய ஓவியத்தை பற்றி கேட்டால் எஸ் எஸ் என்று சொன்னாங்க. இந்த நிலைமை சென்னையில் வாழ்ந்த எல்லா ஓவியர்களுக்கும் இருந்த ஒரு கஷ்டமான நிலைமை. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஷைனஸ், இந்த ரெண்டு வந்து எல்லாத்தையும் பாதிச்சு. ஏன் தமிழ்நாட்டு ஓவியர்கள் வெளியில பிரபலமாகவில்லை? ஏன் இந்தியரும் கூட தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அடைந்து போய்விட்டார்கள் என்பதற்கான காரணம் மொழி. ஆங்கிலம் தெரியாது, அடுத்தது ஹிந்தியிலும் பேசுவதற்கு அவர்களுக்கும் அந்த எண்ணமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு ஓவியர்களை தட்டி வைத்த ஒரு குறைபாடு. இது நான் பரோடாவில் போன பிறகு அங்கு நான் தமிழ் பேசுவதற்கு தேஜசுபுரமும் தமிழ் நல்லாக பேசுவார்கள், பெதரவும் தமிழ் அறிந்தவர். என்னை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா, எங்கிட்ட தமிழ்ல பேசாத, கத்துக்க, ஊமை மாதிரி வாழ், ஆனா உலகத்தை புரிஞ்சுக்க அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு உணர்ச்சி வசப்பட்டு உன்னை உருவாக்கிக்க அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து என்ன ரொம்ப பதிச்சுது. அதனுடைய விளைவு வந்து அந்த ஒன்றரை ஆண்டுகள் நான் வாழ்ந்த காலங்கள் பரோடா, நான் வந்து ஓவியத்தை பற்றி மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு மொழியை அதனுடைய தேவையை வந்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நிமிர்ந்து நின்றேன். அதுக்கு பிறகு டெல்லிக்கு வர்றேன், உடனே சென்னைக்கு திரும்பி வரவில்லை, டெல்லிக்கு போனேன். அங்கு சாரணம் என்னை ஒரு வழிகாட்டியாக என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அவர் தான் ஒவ்வொரு இடத்துலையும் அழைச்சிட்டு போய் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அது நான் எல்லா ஓவியர்களையும் கலந்து பழகக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் ஓவியர்கள் பற்றி நான் அந்த மாடர்ன் கேலரி எக்ஸிபிஷன் இதெல்லாம் நிறைய தினம் ஒரு பண்டிகை தான். ஒவ்வொரு இது கூட ஒரு கேலரியில புது புதுதா ஓவிய காட்சிகள் நடக்கும். இதெல்லாம் அவரோட போகும்போது பார்த்துட்டு இது யாரு அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு பேரை நினைவுபடுத்தி ஒவ்வொரு ஓவியத்தை பார்த்த உடனே அவங்க இது பெந்த்ரே, இது எம் ஹுசைன், இது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஓவியர்களையும் கைகளுக்கு பார்க்காம புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை பார்த்த உடனே, ஏன் என்னுடைய ஓவியத்தை பார்த்து கூட இது ராஜவர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரியும் ஆசை உருவாக்கத்தினுடைய நிலைமை தான். இன்னைக்கு நான் வந்து தேவை எதுக்கு போடுறேன், கைத்து போடுறேன்னா என்னுடைய பையர் வந்து கைத்து போட்டு, ஏன்னா தமிழில் தான் போடுவேன், ஆக கையெழுத்து போடுவாங்க. எங்க கையெழுத்து இல்லாம படத்தை பார்த்தா யாருன்னு தெரிஞ்சுக்குமான, கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியுது, நான் நிறைய பேர்த்துக்கு காட்டணும். அது என்னுடைய படமே போதுங்க, இட் இஸ் மை சிக்னேச்சர், இட் இஸ் மை ஐடென்டிட்டி, இட் இஸ் மை சைல்ட். So I don't want to be say my biography and all these things. Biography is none of my interest to expose. But with my work is enough to speak about me. That is the interest I have written and I am living with all your